சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நிலத்திற்கான எல்லை, அந்த கற்கள் வந்து சர்வே கற்கள் பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கல் காணாமல் போச்சுன்னா யார் பொறுப்பாவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அதை குறித்து தான் இந்த பதிவு நம்ம பதிவிட போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஸோ நடக்கக்கூடிய சண்டை பெரும்பகுதி என்ன அப்படின்னா, நமக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் பிரச்சனை என்னென்னா இந்த எல்கை பதி பிரச்சனை தான். அதே நமக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த எல்லை பிரச்சனை தான். அது மாதிரி நம்ம நிலத்துக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இந்த எல்லை பிரச்சனை தான். ஸோ எனக்கு வந்து இதோடு இருக்குது, என்னோடய 10 சென்ட் இங்கே இருக்குது, நீ என்ன பண்ணுற 2 சென்ட் எக்ஸ்ட்ரா அபகரித்து உள்ளே வந்துட்ட, ஸோ நீ வெளியில் போ, எனக்கு நிலத்தை வந்து அளக்கணும், என்கிட்ட இடத்த எனக்கு அளந்து கொடுங்க, இப்படி பல பிரச்சனைகளினால் இன்றைக்கி வந்து மக்களாகி நாம் ஓடிட்டுருக்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 1923 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னா இந்த நில அளவை சட்டம். இந்த நில அளவை சட்டத்தில் பிரிவு 8 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வேகர்களை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் ஒரு நிலத்துக்காரர் அந்த நிலத்துக்கார உரிமையாளருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி எத்தனையும் நாம் நிலத்தின் உரிமையாளர்கள் நம் சர்வேகர்களை சரியாக பராமரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வேகர்களை பிடுங்கி வச்சுட்டு, ஸோ வேண்டுமென்றே இந்த இடம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபகரிக்க தான் பார்க்குறாங்களே தவிர சரியான முறை இப்படி யாருமே கடைப்பிடிக்கல. அதுவும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்வேகர்களே ஊன்றது கிடையாது. பெரும்பகுதி என்ன பண்ணுறதுனா ஒரு மரத்தை நட்டுருவான், இந்த மூளை எதைக்கும் இருக்க இடம்னா இங்கே ஒரு மரத்தை நடுவான், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ ஒன்று அடையாளம் ஒரு குச்சி ஊண்டுவான். இந்த மாதிரி ஊண்டி வச்சுட்டு இங்கே தான் எனக்கு இடம் இருக்குது, இங்கே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுறது. பெரும்பகுதியாக ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்டிப்போ பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு வந்து பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருக்குது. இந்த கல்டிப்போ பதிவேடு எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடங்களை வந்து பட்டா பூசா போடுறாங்க அப்படின்னா, இப்போ சர்வே நம்பர் 100 வந்து 2 உடைக்கிறாங்க, 101 அப்படி சொல்லி 101 101A அப்படி சொல்லி 2 உடைக்கிறாங்கன்னா இந்த 2 இடையில் வந்து சர்வேகர்கள் வந்து ஊண்டணும். இந்த ஊன்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும்னா சர்வேர் வந்து சொல்லணும், கிராம நிர்வாக அலுவலர் வந்து அந்த சர்வேகர்களை வந்து ஊண்டி அந்த கல் வந்து கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிற மாதம் வந்து இந்த கற்களை குறித்ததான அறிக்கை பதிவேட்டில் பதிவுன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அது குறித்த ஒரு விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ சர்வேகர்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இன்றைக்கி நில பிரச்சனைகளும் எனக்கு தெரிஞ்ச 100%க்கு 60% சரியாயிரு. இந்த சர்வேகர்கள் காணாமல் போகிறதுனால தான் மக்கள் வந்து என்கிட்ட நிலம் இங்கே இருக்குது, ஓம்ட நிலம் இங்கே இருக்குது, இதில் இருக்க நீரோட உள்ளே வந்துருச்சு, இங்கே ஓட இருந்துச்சு, வாய்க்கா இருந்துச்சு, வரப்பு இருந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு நாரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சர்வேகர்களை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் நான் சொன்னேன் நில உரிமையாளர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி அரசாங்க புறம்போக்கு அரசாங்க புறம்போக்கில் இருக்கக்கூடிய அந்த சர்வேகர்களை பராமரிக்கிற முழு பொறுப்பும் கிராம நிர்வாக அதிகாரிக்கு இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும்னா செக் பண்ணணும். புதுசாக எத்தனை வந்து சப்டிஷன் போட்டிருக்கோம், அந்த சப்டிஷனுக்கு எத்தனை கல் இந்த டிப்போலேருந்து எடுக்கப்பட்டது, ஸோ எத்தனை எந்த இப்போ வந்து அதே பார்த்திங்கன்னா இப்போ 2 ஒன்றா மாற்றுவாங்க, அப்படி ஒன்றா மாற்றும் போது எங்களுக்கு வேணாம் ஒரே இடமும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஊட இருக்க கற்களை பிடுங்கி கொண்டு வரும்போது அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல சேமிக்கணும். ஸோ அப்படி சேமிக்கும் போது எத்தனை கற்கள் உள்ளே வந்தது, எத்தனை கற்கள் வெளியில் போனது, இந்த கல் வந்து எந்த இடத்துல ஊண்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை எழுதுவதற்கு தான் அந்த பதிவேடு வந்து பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த அறிக்கை அந்த பதிவேடுகள் வந்து பராமரிக்கப்படுகிறதா அப்படிங்கிறதே நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு இந்த எல்லைக்கல்ல பிரச்சனை இருக்குது, அதாவது வந்து சர்வேகர்கள் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதை அளக்கக்கூடிய முழு பொறுப்பும் நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அங்கே பணம் கட்டி நம்ம வந்து அளந்து அவங்க போடுற கல்லை ஒரு சர்வேர் வந்து அளந்து இந்த இடம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரியாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து அந்த அளவு போடுற கல்லை இந்த நிலத்துக்காரரும் தொடக்கூடாது, பக்கத்து நிலத்துக்காரரும் தொடக்கூடாது, அப்படி தொட்ட கேஸ் கண்டிப்பாக இவரும் தொடக்கூடாது அவரும் தொடக்கூடாது. ஸோ இந்த தொட்டா கேஸ் அப்படின்னு நான் சொல்கிறல இதை யார் கேஸ் பதிவு பண்ண அப்படின்னா கிராம நிர்வாக அதிகாரி வந்து அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், நீங்கள் வந்து இந்த கல்லை வந்து தூக்கிட்டீங்க, ஏன் வந்து தூக்குனீங்க, நாங்கள் தானே கவர்மெண்ட்டு ரூல் படி ஊண்டிட்டு போனோம், நீங்கள் எதுக்கு தூக்குனீங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக கேட்கணும். இன்றைக்கி பெரும்பகுதி என்னென்னா சர்வேகர்களை பெரும்பகுதியாக பராமரிக்கப்படாமலே கிடக்கு, அதான் உண்மையும் கூட. தகவலறி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து ஒரு பகுதியில் மொத்தத்தில் இந்த ஏரியானா இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்கள் எங்கே இருக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீல்டுனா, ஸோ இந்த இதுக்கான அளவுகள் எல்லைகள் இந்த 121 இருக்கக்கூடிய சர்வே நம்பருக்கு இந்த இதோட அளவு எது, இதோட எல்லை எங்கே இருக்குது, 172 ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சர்வேகர்கள் பராமரிக்கப்படுகிறதா, இதில் பார்ட்டிஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த பார்ட்டிஷன் பண்ணப்பட்டதுக்கு கூட சர்வேகர்கள் போட்டிருக்குதா, அதே பார்த்திங்கன்னா எஃப் லைன் சி லைன்னு சொல்லுவாங்க,
இது பார்த்தீங்கன்னா எஃப்லங்கிறது நீளத்தை குறிக்கும், ஜீலங்கிறது நடுவிட்டத்தை குறிக்கும், இப்படி சொல்லிட்டு ஒரு அளவீடு முறைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த அளவீட்டு முறைகளின் அடிப்படையில் தான் ஒரு நிலம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அந்த நிலத்தில் மெஷர்மெண்ட்டு சரியாக இல்லாதனால ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை ஆக்கிரமம் பண்ணுறதுனால, இல்லை ஒருத்தர் எனக்கு தான் இந்த நிலம் சொந்தமாக அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறதுனால, இந்த கல் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன் கூடிங்க அதை குறித்த அறிக்கை எழுதக்கூடிய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குது? கிராம நிர்வாக அதிகாரிக்கும் இருக்குது. அந்த சர்வேக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த நிலத்துக்கார உரிமையாளருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த சர்வேக்கர்களை பற்றின இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பல தகவல் நம்முடைய சேனலில் வெளிவரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.